அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்றத பற்றி தான். வாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். அவரோட உடலை பற்றி ட்விட்டர் பேஜில் ட்வீட் போட்டதில் இருந்து அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ரசிகர் ஒருவர் கஸ்தூரி கிட்ட போய், நீங்கள் டெல்லி தேர்தலை பற்றி கரெக்டாக கணிச்சு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு நம்ம கஸ்தூரி, நான் ரஜினியை பற்றி கமல் ஸ்டைலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வருவாருன்னு நினைக்கல, வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஜினி அரசியல் கட்சி துவங்கி 2021 ஆச்சு, தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு ரசிகர் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் ரஜினி சார் எழுதின மாதிரி ஒரு கடிதம் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பரவிட்டு வந்துட்டுருக்குது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸ் கிட்ட நான் கேட்ட வரைக்கும், நீங்கள் இப்போதைக்கு அரசியலுக்கு எதுக்கும் போகக்கூடாது, பிகாஸ் உங்களுக்கு கொரோனா தொற்று சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவரோட சிறுநீரகம் மற்றும் உடல்நிலை ரொம்பவே கடுமையாக பாதிச்சிடும், ஏன்னா ஹியூமிடிட்டி பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மெடிக்கல் அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்கிறதா அந்த லெட்டரில் எழுதின்றதா இருந்தது. இந்த கடித விஷயத்தை குறித்து நம்ம ரஜினி சார் ட்விட் செஞ்சுருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் அறிக்கை விட்டது போலவே ஒரு கடிதம் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. அது என்னோடது இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி தகுந்த நேரத்தில் என்னோடய ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு ஒரு கலந்து ஒரு ஆலோசனையை செஞ்சுட்டு கண்டிப்பாக அரசியல் நிலைப்பாட்டை பற்றி மக்களுக்கு நானே தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரஜினியோட ட்வீட்டை பார்த்துட்டு நிறைய பேர், அப்போ நீங்கள் 2016 அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று சிகிச்சை செஞ்சுக்கிட்டது உண்மைதானா, அட்லீஸ்ட் இப்போ அது ஃபர்ஸ்ட் முறை மறைமுகமாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ரஜினி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், தலைவா எப்பயுமே உடல் மட்டும்தான் முக்கியம், அப்புறம்தான் அரசியல் அப்படின்னு நிறைய ரஜினியோட ரசிகர்கள் அவருக்கு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல், நம்ம தலைவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்றதையும் தெளிவாக உங்களோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.